நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உள்ளிட்ட நான்கு வழக்குகளில் ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து கடலூர் சிறையில் இருந்து சவுக்கு சங்கர் இன்று விடுவிக்கப்பட்டார். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ரவினா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சவுக்கு சங்கருக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளை 6 மாதம் சிறை தண்டனை வழங்கியது. தொடர்ந்து கடந்த செப்டம்பர் 14 காலை கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததில் அவருக்கு வழங்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்தது, உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் 4 வழக்குகளில் சவுக்கு சங்கரை கைது செய்தனர். இந்த 4 வழக்குகளிலும் சென்னை உயர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் ஒரு பிடி வாரண்ட் வழங்கப்பட்டிருந்தது. அந்த பிடி வாரண்டில் நேற்று எக்மோர் நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜரானார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 9:30 அளவில் கடலூர் மத்திய சிறையில் இருந்து சவுக்கு சங்கர் விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மதுரைக்கு புறப்பட்டு சென்றால் மதுரையில் தினமும் கையேப்பு இட வேண்டும் என உயர்நீதிமன்ற பதிவாளர் விதிமுறைகளை வழங்கி உள்ள நிலையில் நாளை முதல் அவர் மதுரை நீதிமன்றத்தில் கையெழுத்திடுவார் என தெரிய வருகிறது. நவீனா, தகவலுக்கு நன்றி. லசிராஜா.